அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 19/7/2024 ஆடி மாதத்தின் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதோஷ நாளில் ஆடி முதல் வெள்ளி. அம்பாள் வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த நாள். இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்யும் முறை பற்றி அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். முதல்ல நாம் செய்யக்கூடிய நிலைவாசல் தாந்திரிகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 25/7/2024 குரு பஞ்சமியில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளும் அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட வளம்புரி சங்க பிரசாதமும் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும். இதை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல் வெள்ளி, இந்த நாளில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலை மஞ்சள் கலந்த நீரால் சுத்தம் செய்துக்கணும். ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் மஞ்சத்தூள் கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம், ஏலக்காய் தூள் கொஞ்சம், பச்சை கருப்பு இருந்தால் செட்டிகை சேர்த்து, ஏதேனும் வாசனை திரவியங்கள் கொஞ்சம் சேர்த்து நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு இந்த முதல் வெள்ளி அன்று உங்கள் வீட்டு வாசலில் வேப்பிலையால் அல்லது நெற்கதிர்களால் தோரணம் கட்டணும். நெல் மணிகள், நீங்கள் வந்து இப்போ விவசாய நிலம் இருக்கிற பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நெல் மணிகள் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அதை தோரணமாக கட்டுங்க. இல்லை அப்படின்னா வேப்பிலையை தோரணமாக கட்டணும். இந்த வேப்பிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு வாராகிதேவி வந்து நிரந்தரமாக குடியிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அம்பாள் வழிபாட்டில், அதுவும் வெள்ளிக்கிழமையில ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலைகள் தான். இந்த வேப்ப இலைகளை உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டும் போது வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கஷ்டங்கள் எல்லாமே வாராகி தேவியின் அருளால் நிச்சயம் நீங்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.